அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல் வஹிஸ் ரெசிபீஸில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 5 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு கருப்பு காஞ்ச திராட்சை, 10-15 பிஸ்தா, இது வந்து உப்பு இல்லாமல் இருக்கிற பிஸ்தா, 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு. எல்லாத்தையும் இந்த மாதிரி பேரிச்சம்பழத்துலேருந்து அதில் உள்ள விதையை எடுத்துட்டு எல்லாத்தையும் ஊற போட்டுக்கிறோம். ஒரு 2-3-4 ஹவர்ஸ் ஊற போட்டுக்கிறோம். இந்த மாதிரி பழங்கள்லாம் போட்டு, இந்த ட்ரை ஃப்ரூட்லாம் போட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தனியாக கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு 2-3 மணி நேரம் ஓடினதுக்கப்புறமா நல்லா ஊறி பாருங்கள். நல்லா முழுசு முழுசாக திராட்சை எல்லாமே ஊப்பி இருக்கும் தண்ணியிலே, நல்லா ஊறி அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வச்சுக்கிடுவோம். ஐஸ் கியூப் போட்டுட்டு, எதுக்காக தண்ணியை வச்சுக்கிறோம்னா, நம்ம பால் ஊற்றி மிக்சியில் அடிச்சுட்டு அந்த மிக்சி ஜாரை கழுவுறதுக்காக அந்த தண்ணியை வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஐஸ் கியூப் போட்டு நல்லா 1/10 அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்துட்டு நல்லா சில்டு மில்க்கு 1 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கணும். அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக வந்துடும், நமக்கு திக்காக இருக்கும். அந்த நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்னா தண்ணி, ஊற வச்சிருந்த தண்ணி, அதையும் ஊற்றி நம்ம கலக்கி எடுத்தோம்னா நம்மளோட ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி. ஹெல்த்தியான சில்லுன்னு இந்த மாதிரி மில்க் ஷேக் குடிக்கும்போது நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும், உடம்பு நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.